ஏதோ நம்ம இப்ப ஏதோ டக்குன்னு பிறந்துட்டோம் டக்குன்னு வாழ்றோம் டக்குன்னு ஒரு அப்பா அம்மா வயிற்றுல பிறந்துட்டோம் ஏதோ போறோம் வர்றோம் இப்படி பிசினஸ் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு இம்மி பேசகாம பெர்ஃபெக்டா இங்க எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. தூக்க மாத்திரை என்பது வேற வழியே இல்லாம போடக்கூடியது. அது இல்லாம நீ பல பேர் தூங்க மாட்டீங்க. அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா மன அளவுல ஓவர் ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இருக்கு. டெய்லியும் நாலு நல்ல வார்த்தையும் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு வருதோ வரலையோ. அடுத்தவன் நம்மளை புகழணும், அடுத்தவன் நம்மளை நல்லா வச்சுக்கணும், அடுத்தவன் என்னை பாராட்டணும், அடுத்தவன் என்னை இப்படி வச்சுக்கணும் தான் நினைக்கிறீங்களே தவிர நீங்க அப்படி எத்தனை பேர் தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. குருவே சரணம், நீங்க பண்ற சேவைக்கு உங்களோட பாதம் பணிந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா பசித்திருக்கிற ஒரு மாபெரும் பணியை இறைவனோட அடியாளாக இருந்து நீங்கள் செய்கிறத பார்க்கும்போது கண்ணில் தண்ணியை தவிர வேறு வார்த்தையே வர மாட்டேங்குதுங்க. ரொம்ப 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 நன்றிங்க. இது எல்லார் மனசுலேயும் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது மிகப்பெரிய புண்ணியங்க. ரொம்ப 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 நன்றிங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நிம்மதியான தூக்கம் வர என்ன செய்வது அப்படின்றது தான் வந்து இன்றைய டாபிக்கு. இந்த நிம்மதியான தூக்கம் என்பது அவ்வளவு எளிதில் வாய்த்து விடாது. ஏனென்றால் மன அளவில் போன ஜென்மத்தில் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தியிருந்தால் மன அளவில் பிரச்சனைகள் வரும். உடல் அளவில் ஒருவரை காயப்படுத்தியிருந்தால் உடல் அளவில் பிரச்சனைகள் வரும். அது போன ஜென்மத்திலையும் சரி, அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் சரி, இந்த ஜென்மத்திலையும் சரி. இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தரை மன அளவில் காயப்படுத்தீங்கன்னா மன அளவில் அது உங்களுக்கு 100% ரிட்டர்ன் வரும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இப்படி தான் இந்த இறை சட்டம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மொத்த பிரபஞ்சமும் இப்படி தான் இயங்கிட்டுருக்கு. அதை விட்டுட்டு இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஏதோ நம்ம இப்போ ஏதோ டக்குன்னு பிறந்துட்டோம் டக்குன்னு வாழ்கிறோம் டக்குன்னு ஒரு அப்பா அம்மா வயிற்றுல பிறந்துட்டோம் ஏதோ போகிறோம் வர்றோம் இப்படி பிஸ்னஸ் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு இம்மி பேசகாமல் பர்ஃபெக்டாக இங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்குன்றப்போ நீங்கள் இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கல, இந்த டயக்ராமை புரிஞ்சுக்கல, இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கல அப்படின்னா சாகர வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி என்பதே கிடையாது, தூக்கம் என்பதும் கிடையாது. பல பேர் தூக்க மாத்திரையை போட்டு படுக்கிறீங்க, தூக்கம் வரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தூக்குறதுக்கு ஆள் வரும், மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் தூக்குற கால் வந்துருச்சுன்னா போய் சுடுகாட்டில் படுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எண்டு என்பதே கிடையாது. அப்படியே பிறந்து 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 இறந்துகிட்டு இருப்பீங்க. தூக்க மாத்திரை என்பது வேற வழியே இல்லாமல் போடக்கூடியது. அது இல்லாமல் நீ பல பேர் தூங்க மாட்டீங்க. அதுக்கு உண்டான காரணம் என்ன, மன அளவில் ஓவர் ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இருக்கு. உங்களுக்கு தூக்கம் வரணும்னா வேற வழியே கிடையாது. இந்த ஒரு வழி தான். இதுதான் வந்து ரொம்ப நேர்மையான நேரான இறைவன் வகுத்து வைத்த பாதை. தயவு செய்து டெய்லியும் நாலு நல்ல வார்த்தையும் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு வருதோ வரலையோ முதல்ல ஒரு ஒரு பத்து பேர் பலிகடை ஆக்குங்க. பலிகடை ஆக்குங்கன்னா என்ன சொல்கிறேன், சும்மாவது கூப்பிட்டு வச்சு ஒரு பாசிட்டிவாக நாலு வார்த்தையை பேசுங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் வந்துட்டீங்க. அடுத்தவன் நம்மளை புகழணும், அடுத்தவன் நம்மளை நல்லா வச்சுக்கணும், அடுத்தவன் என்னை பாராட்டணும், அடுத்தவன் நீ இப்படி வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறீங்களே தவிர நீங்கள் அப்படி எத்தனை பேர்கிட்ட இருந்தீங்க யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னா அடுத்தவன் என்னை இப்படி வச்சுக்கணும், அடுத்தவனை இப்படி பார்க்கணும், அடுத்தவனை இப்படி புகழ்ந்து பேசணும், அடுத்தவன் மூலியமா எனக்கு நல்லா இருக்கணும், அடுத்தவன் எனக்கு இந்த பொருள் தரணும் தான் நினைக்கிறீங்களே தவிர நீங்க எத்தனை பேருக்கு அதை கொடுத்தீங்க. பிரபஞ்சத்தோட சட்டம் என்னன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ பல மடங்கு அது திரும்பி வரும். அவ்வளவுதானே கான்செப்ட். அப்போ நீங்க எத்தனை டைம் ஒரு நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அத்தனை டைம் அது உங்களுக்கு திரும்பி வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, தான் பேசிக்கான கான்செப்ட். அப்போ இந்த நிம்மதியான தூக்கம் வராத காரணம்னா மன அளவில் ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் என்பது என்ன, அழுத்தம் தானே. எந்த அழுத்தம், மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு நிறைவு பெறணும்னா மனிதர்களோட சப்போர்ட் வேணும். மனிதர்களோட சப்போர்ட்னா என்ன, எனக்கு நாலு வாரத்தை பேச நான் தெளிவாயிடுறேன். அந்த சப்போர்ட் இல்லை, கொடுக்குற தன்மைக்கு வரணும். பல சித்தர்கள் சொல்லிட்டாங்க, பல மகான்கள் சொல்லிட்டாங்க. அதை எதை கொடுக்கலாம், மன அளவில் நல்ல வார்த்தைகளை கொடுக்கலாம், பாசிட்டிவான விஷயங்கள் பேசலாம். உங்கள் கூட இருக்கிறவங்க ஒருத்தன் மேலே வளர்ந்து வரும்போதே அவனோட வளர்ச்சி பிடிக்காமல் அவங்ககிட்ட நல்லா பேசுகிறீங்க, உள்ளுக்குள்ளே ஐயோ வளர்றானே வளர்றானேன்னு எரியுது உங்களுக்கு. இதனால தான் வள்ளலார் சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்ங்கிறார். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவான், அவனை நம்பவே நம்பாத, அவன்கிட்ட சேரவே சேராதங்கிறார். அப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன், அடுத்தவனோட வளர்ச்சியை பார்த்து என்றைக்கு உங்களோட மனசு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும்.
தான் புள்ள நல்லா இருக்கணும், தான் குழந்தை நல்லா இருக்கணும், தான் புருஷன் நல்லா இருக்கணும், தான் வீடு நல்லா இருக்கணும், தனக்கு மட்டும் செயின் வேணும், தனக்கு மட்டும் நல்ல சாப்பாடு வேணும், தான் வீட்டு நாய் நல்லா இருக்கணும், தனக்கு மட்டும் வீடு நல்லா இருக்கணும், அடுத்த வீடு இடிஞ்சு போயிடணும். இப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும்? நீங்கள் ஏற்றுக்கலனால இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. இன்னைக்கு நீ என்னை வெறுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அடிபட்டு மீதிப்பட்டு எல்லாருனாலையும் அசிங்கப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிற்பீங்க. அன்னைக்கு நினச்சி பார்ப்பீங்க, இதுதான் எண்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ அதனால தான் இப்போவே சொல்லித்தரேன், நிம்மதியான தூக்கம் வரணும்னா முதல்ல அடுத்தவங்ககிட்ட நல்ல வார்த்தைகளை பிரயோகப்படுத்துங்க, பாசிட்டிவாக பேசுங்க. ஆரம்ப கட்டத்தில் அது வராது. அடுத்தவங்க வளர்கிறத பார்க்கும்போதே உங்களே அறியாமல் அந்த பொறாம குணம் வரும், ஒரு வெறுப்பு வரும். அப்படி வெறுப்பும் பொறாம குணமும் ஒரு எண்ணம் எழும்போது அதை கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்கிட்ட சொல்லுங்கள், இப்படி என்ன நினைக்கக்கூடாது, தவறான விஷயம், அது ஒரு குழந்தை மாதிரி, இந்த குழந்தைய வேறு மாதிரி வளர்த்து வச்சிட்டீங்க. இப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணால், சைத்தான் தன்மையில் இருக்கக்கூடிய குழந்தைய இறைத்தன்மைக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணால், அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, இதை தான் இந்த நண்பன் படத்தில் விஜய் சூப்பராக சொல்கிறார், ஆலி சொல் ஆலி சொல் ஆலி சொல்பார். அதுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தம் இருக்குது, சும்மா சின்ன விஷயம் கிடையாது. அந்த ஆலி சொல் ஆலி சொல்ன்றது என்ன, மனசை சரிபடுத்துறதா அர்த்தம். அப்போ எப்போல்லாம் உங்களுக்கு பொறாமை குணம் உங்களே அறியாமல் வந்துடுங்க, எனக்கே வந்ததுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏன்னா அப்படி பழக்க வழக்கம் நம்ம பழகி வச்சுருந்தோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றும் போது நம்ம எடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன விஷயமே கிடையாது. அதுக்காக தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போல்லாம் அப்படிப்பட்ட எண்ணம் வருதோ, இது தவறு, இப்படி நினைக்கக்கூடாது, இப்படி தான் நீ நினைக்கணும், அதுவும் ஒரு உயிர் தான், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கும், எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கும், எவ்வளோ அவமானப்பட்டிருக்கும், எவ்வளோ வேதனையை தாங்கி வந்திருக்கும், இன்றைக்கி இந்த இடத்துக்கு வருதுன்னா எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் அதோட லைஃப்பில். அது நல்லா வளர்ந்து வரட்டும், அந்த உயிர் நல்லா இருக்கட்டும், மனசார நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள். இம்மிடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி உள்ளே இறங்கி உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வர வைக்கும். அன்னைக்கு தூக்கம் வரலனாலும் பரவாயில்ல, மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது பாயிண்ட் நம்பர் ஒன், பாசிட்டிவாக பேசுறது, அடுத்தவனோட வளர்ச்சியை நினச்சி சந்தோஷப்படுறது, அடுத்தவனை தட்டி கொடுக்கறது, நல்லா வருவடா நீ, உனக்கு என்னடா, உனக்கு இறைவனோட முழு அருள் இருக்குடா, நல்லா வருவடா நீங்கள் சொல்லும் போது, அவனுக்கு அருளே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு தெரியுமா, இறைவன் அந்த அருளை கொடுத்து விடுவார். இதான் சூட்சமம். இது மட்டும் இல்லாமல் அன்பு தாங்க எல்லாத்துக்கும் பேசு. இஃப் யூ வாண்ட் டு நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், தோஸ் ஹூ டேர் டு ஓபன் தயர் ஹார்ட் திஸ் நேச்சர் வில் ஸ்டார்ட் டு ஷோ ஹர் சீக்ரெட்ஸ்ன்றான். அப்படின்னா என்ன, எப்போது ஒருவன் புத்தியை கேட்காமல் இதயத்தை கேட்டு நடக்க ஆரம்பித்து விடுகிறானோ, லவ் அண்ட் அஃபெக்ஷனில் பொங்குறானோ, அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை அதனோட ஒவ்வொரு ரகசியத்தும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அப்போதான் ஒவ்வொரு ரகசியமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. புத்தியிலேயே இருந்தீங்கன்னா உலகறிவு கால்குலேஷன் மைண்டு முடிவு என்பதே கிடையாது, இன்ஃபினைட்டு. பணத்துக்கு எண்டு இருக்கா, நம்பர்ஸுக்கு ஏதாவது எண்டு இருக்கா, போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், சாக வேண்டியதான் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆனால் இந்த அளவு கடந்த இந்த எண்ணிக்கை என்பது அளவு கடந்த அன்பாக மாறிடுச்சு. அப்படியே இந்த மைண்டிலிருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் இறங்கி இந்த அனாகதாக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, அனாகதானா என்ன, இந்த இதயத்திற்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அளவு கடந்த அன்பு ஒரு உயிர் மேலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும் போது நிம்மதியான தூக்கம் வரும், பாசிட்டிவான வார்த்தைகள் வரும், இறைவனோட பிளஸ்ஸிங்ஸ் வரும், மிராக்கிள்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன். அப்படியே மிரண்டு போவீங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து. அப்போ என்னன்னா, எல்லாத்துக்கும் வள்ளலார் சொன்ன மாதிரி அன்பு தான் பேஸ். அன்பா எல்லா உயிர் மேல இருந்தீங்கன்னா எல்லா பொருளும் உங்களை தேடி வரும், நிம்மதியா தூக்கம் வரும், செல்வ வளம் பெருகும், அனைத்து ரகசியங்களையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அன்பை எப்போது ஒரு மனிதன் காட்ட தவறுகிறானோ அப்போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது, பாசிட்டிவான விஷயம் கூட ஃபுல்லா நெகட்டிவா மாறிடும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு பாம வச்சுக்கிற மாதிரி வெடிச்சு சாக வேண்டியதா, வேற வழியே கிடையாது. அன்பை காட்ட ஆரம்பிங்க, ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோடு இருங்க, உயர்ந்த கட்ட ஞானத்திற்கு சென்று விடுவீர்கள். மாபெரும் ரகசியம் இது. மறுபடியும் இந்த வீடியோ போட்டு கேளுங்க, இதுக்குள்ள மிகப்பெரிய அர்த்தங்கள் நிறைய ஒளிஞ்சிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.